ஹலோ யூரிவன், நான் கபாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஈவிஎன் 400 கேப்சூல், விட்டமின் இ கேப்சூலுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மாத்திரையை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எதற்கெல்லாம் இந்த மாத்திரையை பயன், இந்த மாத்திரையை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதையும், இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதையும், மோட் ஆஃப் ஆக்ஷன், ஹவு டு ஹிட், டோசேஜ், டைமிங், இப்படி இந்த கேப்சூலுடைய, விட்டமின் இ கேப்சூலுடைய மொத்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த விட்டமின் இ கேப்சூலுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விட்டமின் இ டெஃபிஷியன்சியால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்களுக்கு, அதாவது அவங்க எடுத்துக்கூடிய சாப்பாட்டில் போதுமான அளவுக்கு விட்டமின் இ இல்லை, அப்படி இல்லைனாலும் அவங்க உடம்புக்குள்ளே போதுமான அளவுக்கு விட்டமின் இ அப்சர்வ் ஆகலை, இவங்க எல்லாம் இந்த விட்டமின் இ கேப்சூலை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு ஸ்கின், நம்ம தோலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், நம்மளுடைய கண், அப்புறம் நம்மளுடைய உடம்பை நல்லா ஸ்ட்ரென்த்தாக, ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. மூணாவது, விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்துட்டு நேச்சுரலாகவே, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே வந்துட்டு அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே எந்த விதமான நோய் தொற்றுகளும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்குது. அதே மாதிரி எந்த விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் ஏற்படாமல், எந்த விதமான நோயில் பாதித்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத அளவுக்கு நம்ம உடம்பை வந்து இது பாதுகாக்குது. அடுத்து, சூரியனிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கேன் சென்டரில் இருக்கக்கூடிய கருவிகள்லேருந்து வெளிப்படக்கூடிய அல்ட்ரா வயலட் அலைக்கற்றையாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ளே இது உள்ளே போக விடாமல், இந்த அலைக்கற்றையை வந்து போக விடாமல் தடுக்கிறதுனால நம்மளுடைய இம்யூனி சிஸ்டம் வந்துட்டு, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை வந்துட்டு இது நல்லா வளர்க்குது. அடுத்து, பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுனால ஏற்படக்கூடிய மார்பக வலிகளை குணப்படுத்தவும் இந்த விட்டமின் இ கேப்சூலை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, ஐபிபி, உயர் இரத்த அழுத்தம், நெஞ்சுவலி, இல்லை மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டாக்டர்ஸ் இந்த விட்டமின் இ கேப்சூலை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. வீடியோவில் பாருங்கள், விட்டமின் இ கேப்சூல் என்னென்ன பெயரில் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன பிராண்ட் பெயரில் அவைலபிளாக இருக்குது என்பதை கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவில் இருப்போது, ஸோ அந்த பேரில் எல்லாமே வந்துட்டு விட்டமின் இ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விட்டமின் இ தேவைன்னா, இதில் ஏதாவது ஒரு பேரில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது நல்ல கம்பெனியில் விட்டமின் இ கேப்சூல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல், விட்டமின் இயில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, ஸ்கின்ல இதை தடவும் போதும், இல்லை ஏரில் இது நீங்கள் அப்ளை பண்ணும்போதும், உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னு கிடைக்குது. அதே மாதிரி உங்களுடைய முடி வந்துட்டு நல்லா வளரக்கூடிய, அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இது உருவாக்குது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி டேமேஜ் ஆகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து இது தடுக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்னும் சரி, உங்களுடைய முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக, ஆரோக்கியமாக, நல்லா லென்த்தாக வளர்கிறதுக்கு இது வந்து உதவி செய்யுது. அடுத்து, இந்த விட்டமின் இ கேப்சூலுடைய பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, தலைவலி, தலை சுற்றுதல், கண் மங்குதல், கொமட்டல், வாமிட், லூஸ் மோஷன், அடிவயிறு வலித்தல், அரிப்பு, அது மட்டும் இல்லாமல் வீக்னஸாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறது, இது எல்லாம் தான் இந்த விட்டமின் இ கேப்சூலுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. வீக்காக இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி விட்டமின் இயை வந்துட்டு ஓவராக எடுக்கிறவங்களுக்கும் தான் இந்த மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் இது வராது. ஸோ இது தைரியமாக எடுத்துக்கலாம். மற்ற பால் கொடுக்குறவங்களும் இந்த மாத்திரையை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க, வேறு என்ன மாத்திரை நீங்கள் எடுத்துட்டுருப்பீங்க. ஸோ அது கூட விட்டமின் இ எடுக்கும்போது ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க. இதை தவிர கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோங்க, லிவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோங்க, உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் எல்லாம் இந்த மாத்திரையை நீங்கள் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ஆல்கஹால்லேருந்து எடுத்துருக்கவங்க இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது. அடுத்து, இந்த மாத்திரை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த கேப்சூலை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு இது டெவலப் பண்ணுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புக்குள்ளே சுரக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல்
கெமிக்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்துட்டு உற்பத்தி ஆகிறதை இது வந்து தடுக்குது. ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்னால் நம்ம உடம்புக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல் அமிலத்தை நம்ம உடம்பு வந்து சில நேரத்தில் வந்து சுரக்கும். ஏன்னா நம்ம உடம்பு ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால் நோய் தொற்றுனால பாதிக்கப்படும் போது இதுமாரி நடக்கும். ஸோ விட்டமின் இ கொடுக்கும்போது இந்த ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிறது தடுத்து நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகரிக்க செய்து இதனால் நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டு இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்றும் சரி இந்த கிருமி தொற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து இந்த விட்டமின் இ வந்துட்டு நம்மளை பாதுகாக்குது. அடுத்து இந்த மாத்திரையை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் மற்றும் ஹேரை அதாவது தோல் மற்றும் முடியை வந்துட்டு நல்லா வளர்கிறதுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மருந்து பயன்படுறதுனால விட்டமின் இ வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கு அத்தியாவசிய தேவை. ஸோ அதனால் யார் வேணுமாலும் இதை எடுத்துக்கலாம். ஸோ டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதை எடுத்துக்கலாம். விட்டமின்ஸ் வந்துட்டு சாதாரணமாக எடுத்துக்கூடியதான். ஸோ நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த விட்டமின் இ கேப்சூல் 400 mg வந்துட்டு டெய்லி ஒன்று எடுத்தாவே போதும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு மேலே அப்ளை பண்ணால் போதும் நைட் டைமில், இல்லை ஹேரில் வந்துட்டு ஹேர் ஆயிலில் இந்த விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணிவிட்டு அதை ஹேர் ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் டெய்லி தடவிட்டு வந்தீங்கன்னா ஸோ ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஹேர் டேமேஜ் ஆகிறது உடையிறது இதெல்லாம் நின்றுட்டு ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக லாங்காக வந்துட்டு வளரும். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே விட்டமின் இ எதுக்கு அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.